Hi friends, welcome to Pharma Tamil. Nanda Unga Agi. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா எலைசா டெஸ்ட். எலைசானா என்ன, அதோட யூசஸ், டைப்ஸ், பிரின்சிபல், ப்ரொசீஜர், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்வான்டேஜ், அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலைசானா இஐஏன்னு இன்னொரு நேம் இருக்குது. என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அஸ்ஸே அதோட ஃபுல் ஃபார்ம். இந்த டெஸ்ட்டை எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்டில் ஆன்டிபாடியில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு. ஆன்டிபாடியில் எதில் உதவும் பார்த்திங்கன்னா, நம்ம பாடியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து தடுக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்கோ வந்த ஆன்டிபாடி நம்ம பாடியிலேயே தானாகவே செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு என்சைமு இல்லை ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் ஆன்டிபாடியிலேயே ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பாடியில் செக் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு தான் வந்து எலைசா டெஸ்ட்டு. இந்த ஆன்டிபாடி மூலமா என்ன இன்ஃபெக்ஷன் காசாக இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆன்டிபாடி ஒரு ப்ரோட்டீன், அதாவது ஹார்ம்ஃபுல்லான ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நமக்கு வந்து பாடியிலேயே ஏதாவது ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். அந்த ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆன்டிஜென். ஆன்டிஜனுக்கு எதிராக வெளியிருந்து வரக்கூடிய ஆன்டிஜனுக்கு எதிராக வந்து இந்த ஆன்டிபாடி நம்ம பாடிக்குள்ளேயே இருக்கிறது நம்மளை ஃபைட் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணுவோம். இதோட யூசஸ்ன்னு பார்த்திங்கன்னா, ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு எய்ட்ஸ் காஸ் பண்ணக்கூடியது, லிம்ப் டிசீஸ், பெர்னிஷியஸ் அனிமியா, ராக்கி மென்டல் ஸ்பாட்டட் ஃபீவர், ரோட்டா வைரஸ், கோமஸ்தெல் கார்சினோமா, கேன்சருக்கு, சிப்லீஸ்னா செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், டாக்ஸோபிளாசமிஸ், வெர்சல்லா ஜோட்டர் வைரஸ் விச் காசஸ் த சிக்கன் பாக்ஸ், சிகா வைரஸ், இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. இதோட டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட், இன்டைரக்ட், சாண்ட்விச், காம்பிடேட்டிவ். டைரக்ட் எலைசான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆன்டிஜனை எடுத்துக்கிட்டு அதை இம்மொபிலைஸ் பண்ணுவாங்க. ஒரு மல்டிபேட் வாலில் வந்து ஆன்டிஜன் வந்து நகராமல் இம்மொபிலைஸ் வந்து பண்ணுவாங்க. அது மூலமா ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடியை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து டைரக்ட் எலைசா. இன்டைரக்ட் எலைசான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டூ ஸ்டெப் ப்ராசஸ் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைமரி ஆன்டிபாடியை எடுத்துப்பாங்க, ஆன்டிஜென் கூட பைன் பண்ண வைப்பாங்க, அதை லேபிள்டு செகண்டரி ஆன்டிஜென். ஏன்னா டூ ஸ்டெப் ப்ராசஸ் தானே, ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிபாடியோட பைன் பண்ணுறோம், செகண்டரியை எடுத்துக்கிட்டு ஹோஸ்ட் ஸ்பீசஸ் ஆஃப் த திருப்பி இன்னொரு ஆன்டிபாடியோட பைன் பண்ணுறோம் ஃபார் த டிடக்ஷன் ஆஃப் த ஆன்டிபாடி. அதே மாதிரி டைரக்ட் எலைசா டெஸ்ட் பண்ணுவாங்களே, இம்மோபிலைஸ் சர்ஃபேஸில் வச்சுட்டு மல்டிப்ளேட்டில் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது மூலமா நம்ம என்ன ஆன்டிபாடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சீரத்தில் சப்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க ப்ரைமரி ஆன்டிபாடி, சப்ஸ்ட்ரேட்டை வந்து சீரத்து மேலே சப்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அது மூலமா நமக்கு வந்து எந்த ஆன்டிபாடியில் என்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து இன்டைரக்ட் எலைசா. சாண்ட்விச் எலைசான்னு பார்த்தீங்கன்னா, காமன்லி இந்த ஃபார்மெண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் டூ ஆன்டிபாடி ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டிபாடியோட பைண்ட் ஆகிறதுக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஆன்டிபாடியை எப்படி ரெஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச்டு ஆன்டிபாடி பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஆன்டிபாடி, ஒன் ஆஃப் த ஆன்டிபாடி இஸ் கோட்டட் வித் சர்ஃபேஸ் மல்டிவால் பிளேட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணி ஆன்டிபாடியை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஆன்டிபாடி டிஃபெக்ட் ஆகிறதுக்கும் அந்த கேப்சர் பண்ணுறதுக்கும் ஆன்டிஜனை வந்து நகராமல் வைக்கிறதுக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஆன்டிபாடியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அன்னதராக இருக்கிற ஆன்டிபாடியை வந்து கான்ஜிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒய் மாதிரி இருக்குல்ல, அது மேலே இன்னொரு செட்டில் ஆகிற மாதிரி இந்த இமேஜில் உள்ள மாதிரி ஆன்டிஜனை வந்து வைப்பாங்க. ஆன்டிஜன் எதனால் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிஜன் டிஃபெக்ட் வந்து செகண்டரியாக இருக்கிறதுனால ஆன்டிபாடி வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கனால இந்த ப்ராசஸ் ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து சாண்ட்விச் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. காம்பிடேட்டிவ் எலைசா அப்படின்னா, ஒரு ஆன்டிஜனை வந்து
எடுத்துக்கணும். சாம்பிளில் உள்ள ஆன்டிஜனும் ரெஃபரன்ஸுக்காக ஒன்று நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஆன்டிஜனும் ரெண்டுத்தையும் வந்து சேர்க்குறோம். அதில் கொஞ்சம் லேபிள்டு ஆன்டிபாடியை வந்து ஆட் பண்ணுறோம். ரெஃபரன்ஸ் ஆன்டிஜனை வந்து முன்னாடியே மல்டிவேட்டில் வந்து கோட் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்புறம் தான் வந்து இம்மோபிலைஸ் வந்து ஆகாது. அதை மாதிரி ப்ரீ இங்கிவீட்டட் லேபிள்டு ஆன்டிபாடியை வந்து இங்கிவீட் பண்ணுவாங்க வெளில. எப்படி வந்து ஆன்டிபாடி ஆன்டிஜனோட சீரத்தில் பார்த்துக்காங்கன்னா, நம்ம பாடியில் எவ்வளோ ஆன்டிஜன் ப்ரெசன்ட் ஆகியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் பைண்ட் ஆகும். எதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிளில் ஆன்டிஜனை விட நம்ம ரெஃபரன்ஸுக்கு ஆன்டிஜன் வந்து கம்மியாக தான் போகும். அப்போ தான் வந்து சிக்னல் வந்து வீக்காக ஆகும். அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ண முடியும். இதை வந்து காம்பேக்டிவ் எலைசா. பேசிக் பிரின்சிபிள்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதர் டைப்பில் வந்து இம்யூனோ அசேன்னு ஒன்று இருக்குது. இது மூலியமா டார்கெட்டான எல்லா ஆன்டிபாடியும் கண்டுபிடிக்கலாம். இது ஹைலி ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன். இது ஆன்டிஜன் யூஸ் பண்ணி என்ன ஆன்டிஜன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த எலைசா ஆசை பார்த்தீங்கன்னா, ஆன்டிஜனை வந்து இம்மோபிலைஸ் பண்ணி சாலிட் சர்ஃபேஸில் வந்து மூவ் பண்ணாமல் இம்மோபிலைஸ் பண்ணுவாங்க சர்ஃபேஸில். அதுக்கப்புறம் டைரக்டாக இல்லை கேப்சர் ஆன்டிபாடி வந்து யூஸ் பண்ணி இந்த ஆன்டிஜனை வந்து மூவ் பண்ணாமல் கீழே வந்து செட்டில் பண்ண வைப்பாங்க. இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபிள். இதோட ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எலைசா டெஸ்ட் பிளேட்டை வந்து எடுத்துக்கணும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் நிறையா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, 100 மைக்ரோலிட்டர் ஆஃப் பஃபர்டு சொல்யூஷனை வந்து பிப்பட்டில் வந்து பிப்பட் அவுட் பண்ணிக்கிறோம். அதை ஒவ்வொரு ஹோல்லையும் ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 hours அந்த 37 டிகிரி செல்சியஸில் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுறோம். 2 hoursக்கு அப்புறம் அந்த பிளேட்டை எடுத்து நம்ம வாஷ் பண்ணுறோம். எப்படி வாஷ் பண்ணுறோன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா, 100 மைக்ரோலிட்டர் ஆஃப் த பிபிஎஸ் சொல்யூஷனை வந்து 0.5% சொல்யூஷனை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறோம். எல்லா டிரான்ஸ்பிளேட்லேயும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி வந்து ப்ரோட்டீன் பைண்டிங்கை வந்து பிளாக் பண்ணுறோம். பிளாக்கிங் பஃபரை வந்து ஆட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் ஆட் பண்ணுறோம். எதுக்காகனா, ப்ரோட்டீன் பைண்டிங்கை சைட்டில் வந்து பிளாக் பண்ணுறதுக்காக. அப்புறம் 1 hour ரூம் டெம்பரேச்சர்லையே மெயின்டைன் பண்ணுறோம். 1 hoursக்கு அப்புறம் இந்த பிளேட்டை வந்து திரும்பி வாஷ் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணினா, 100 மைக்ரோலிட்டர் ஆஃப் த பிபிஎஸ் சொல்யூஷனை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறோம். இந்த 2 வாஷிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் 50 மைக்ரோலிட்டர் ஆஃப் த டைலூட்டை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வெல்லையும் ப்ளேஸ் பண்ணுறோம். 37 டிகிரிஸில் வந்து 1 hour மெயின்டைன் பண்ணுறோம். 1 hourக்கு அப்புறம் 6 times வந்து இந்த பிளேட்டை வந்து வாஷ் பண்ணுறோம். 100 ml ஆஃப் த டிபிஎஸ் சொல்யூஷனை வந்து யூஸ் பண்ணி 6 times வந்து வாஷ் பண்ணுறோம். வாஷிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 50 மைக்ரோலிட்டர் கான்ஜிகேட்டர் செகண்டரி ஆன்டிபாடியை வந்து ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் 1 hour வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். 1 hour முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிளேட்டை வந்து 6 times வந்து வாஷ் பண்ணுறோம். இந்த பிளேட்டை வந்து அப்புறம் சப்ஸ்டிட் ப்ராசஸ் பண்ணுறோம். எப்படி மேக் பண்ணுறோன்னா, அசிட்டிக் ஆசிஸ்டோட பிபிஎஸ் சொல்யூஷனை வந்து அதோட ஹைட்ரஜன் பெராக்சைடு 4:1:5 ரேஷியோவில் வந்து மேக் பண்ணுறோம். சப்ஸ்ட்ரேட்டை வந்து எல்லா வெல்ஸ்லேயும் வந்து போட்டு திரும்பி 15-30 minutes வந்து அந்த பிளேட்டை வந்து அப்படியே வைக்கணும் ரூம் டெம்பரேச்சரில். 30 minutes அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கலர் டெவலப் ஆகியிருக்கும். 100 மைக்ரோலிட்டர் ஆஃப் ஸ்டாப் சொல்யூஷனை வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த பிளேட்டை வந்து விசிபிள் பண்ணுறோம். விசிபிள் பண்ணி ஆப்டிமல் டென்சிட்டி, அதாவது 450 nanometer வந்து அப்சார்ப்ஷன் செக் பண்ணி பார்க்குறோம். இது மூலமா அதோட ரீடிங்கை வந்து நம்ம நோட் பண்ணுறோம். எப்படி தான் வந்து நம்ம வந்து எலைசா டெஸ்ட் வந்து பண்ணுறோம். இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஹைலி சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டினா ஒரு சின்ன தப்பு இருந்தால் கூட இந்த ஹோல் ப்ராசஸ் மேலே ஆகிடும். ஸோ சென்சிட்டிவான டெஸ்ட்டான கேர்ஃபுல்லாக செஞ்சிடணும். நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கான இது மாதிரி ஆக்சுவலாக கிளம்ப் மாதிரி ரிசல்ட் வரும்.
இந்த எலைசா டெஸ்ட்டு மூலியமாக ஆன்டிஜனை வந்து ஆன்டிபாடி மூலியமாக டிஃபெக்ட் பண்ணலாம். இதோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா எலைசா பண்ண தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குல்ல, நார்மலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 96 வால் பிளேட் ஃபார்மெட்டில் வந்து பண்ணலாம். அது அசே பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு 384 வெல் பிளேட் ஃபார்மெட் தேவைப்படும். இந்த பர்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மெத்தடில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரம்தான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படுது. இது மூலியமாக என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜனோட கான்சன்ட்ரேஷன் நம்ம சாம்பிளில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எந்தெந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து கேரி ஆன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சீரம், பிளாஸ்மா, செல்லுலர் டிஷ்யூ எக்ஸ்ட்ராக்டு, யூரின், செலைவாலிருந்து கூட நமக்கு வந்து எலைசா டெஸ்ட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா என்சிம் ரியாக்ஷனை வச்சு தான் வந்து இந்த டிடக்ஷன் நடக்கும், ஷார்ட் டைம்லேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இன்ஃபர்மேஷனும் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள்.